Hi friends, welcome to our channel New Creations Hashtag 2019. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஓல்டு இன்விடேஷன் கார்டையும் வேஸ்டான கார்ட்போர்டையும் யூஸ் பண்ணி எப்படி ஒரு வால் ஹேங்கிங் பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா மூணு ஆப்ஷன் வரும். அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபஸ்ட்டு நம்ம இது மாதிரி நம்ம கிட்டே இருக்க வேஸ்டான அட்டையை எடுத்துக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் ஷேப்பில் வந்துட்டு கட் பண்ண போகிறோம். எப்படி ஈஸியாக வந்து ஹார்ட் ஷேப் வந்துட்டு வரையலான்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்கள். ஆல்ரெடி பேப்பரில் ஹார்ட் மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா நம்ம கார்ட்போர்ட் மேலே அப்படியே வச்சு வரைஞ்சிக்கலாம். ஹார்ட் ஷேப் வந்துட்டு வரைஞ்சாச்சு. இப்போ அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்துட்டு இன்னொரு ஒரு ஹார்ட் வந்துட்டு வரைய போகிறோம். இதே மாதிரியே அந்த ஹார்ட்டுக்குள்ளே வந்துட்டு சின்னதாக நம்ம ஒரு ஹார்ட் வந்துட்டு வரையிறதுனாலும் இது மாதிரி வரைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைனா இன்னொரு ஒரு ஈஸியான ஐடியா இருக்குது. நம்ம பெரிய ஹார்ட் வந்துட்டு எப்படி அந்த பேப்பரை ரெண்டாக மடைச்சிட்டு அதுக்கப்புறம் வரைஞ்சோமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் பேப்பர்லேயே இது மாதிரி இன்னொரு ஒரு ஹார்ட் சின்னதாகவும் வரைஞ்சிட்டு அதை வந்துட்டு நம்ம கார்பன் ஷீட் யூஸ் பண்ணி இந்த கார்ட்போர்ட் மேலே அப்படியே வச்சு நம்ம வரைஞ்சிக்கலாம். அது வந்துட்டு இன்னுமே நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்து இதை பார்த்திங்கன்னா கட்டர் யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கார்ட்போர்டை நம்ம ஹார்ட் ஷேப்புக்கு கட் பண்ணியாச்சு. அடுத்து பிளாக் கலர் அக்ரலிக் பெயிண்ட்டை யூஸ் பண்ணி இந்த அட்டையை ஃபுல்லாக வந்துட்டு பெயிண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே காய விட்டுடலாம். ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை அப்படியே கொஞ்சம் நேரம் காயட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்ன ஃப்ளவர் மாதிரி வந்துட்டு பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இது மாதிரி எல்லா சைடுமே ஈவனாக இருக்கிற மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இப்போ எப்படி நம்ம ஃப்ளவர் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதை கட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ளவர் ஷேப் வந்துட்டு கிடச்சிடும். அடுத்து நம்ம இது மாதிரி ஒரு ஓல்டு இன்விடேஷன் கார்டு எடுத்துக்கலாம். அதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இது மாதிரி ஃப்ளவர் வந்துட்டு கட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஒயிட் பேப்பரில் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஃப்ளவரை இதுக்கு மேலே வச்சு வரைஞ்சிட்டு அதை அப்படியே நம்ம சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட இன்விடேஷன் கார்டு இல்லை அப்படின்னா சார்ட் பேப்பர், அதுக்கப்புறம் கலர் பேப்பர் கூட பார்த்திங்கன்னா வீட்டிலேயே எப்படி ஈஸியாக ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்கள். அது மாதிரி நம்ம வீட்லேயே கலர் பேப்பர் ரெடி பண்ணி இது மாதிரி ஃப்ளவர் வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோ கலர்லேயும் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ளவர் கட் பண்ணிக்கலாம். ரெண்டு கலர்லேயுமே நம்மளுக்கு ஈக்குவலாக வந்துட்டு தேவையான அளவு ஃப்ளவர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளவர் சென்டரில் மட்டும் பார்த்திங்கன்னா இது மாதிரி பிளாக் கலர் ஸ்கெட்ச் அப்படி இல்லைன்னா மார்க்கர் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை பார்த்திங்கன்னா இது மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை ஃபெவிகால் யூஸ் பண்ணி நம்ம அப்படியே ஒட்டிடலாம். ஒட்டிட்டு அதை அப்படியே கொஞ்சம் நேரம் பிடிச்சிக்கலாம். அது கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி அந்த பூவை வந்துட்டு அப்படியே நம்ம மடக்கி விட்டுடலாம். இதே மாதிரியே மற்ற எல்லாத்தையும் ஒட்டிட்டு இது மாதிரி நம்ம மடக்கி விட்டுடலாம். அப்போ தான் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு ஒரு பூ மாதிரி இருக்கும். எல்லா பூவியுமே இது மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்டரில் வந்துட்டு நம்ம ஒயிட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி சின்னதாக ஒரு டாட் மாதிரி வச்சுக்கலாம். சென்டரில் நம்ம சின்ன மணி மாதிரி ஒட்டினோன்னா அது கூட இன்னுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பட் என்கிட்ட வந்துட்டு மணி எதுவுமே இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி சின்னதாக இது மாதிரி டாட் மாதிரி வச்சுக்கிறேன். இதுவுமே நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு ஒயிட் கலர் மணி ஒட்டின மாதிரி தான் தெரியுது. எல்லாம் பூலையுமே பார்த்திங்கன்னா நம்ம சின்னதாக ஒயிட் கலரில் ஒரு டாட் மாதிரி வச்சாச்சு. இப்போ இதெல்லாமே கொஞ்சம் நல்லா காயட்டும். அந்த பூ எல்லாத்தையும் இந்த அட்டையில் ஒட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வாலில் ஹேங் பண்ணுறதுக்கு டபுள் சைட் செல்லோ டேப் அப்படி இல்லைனா இது மாதிரி த்ரெட் எடுத்துக்கலாம்.
த்ரெட்டில் இது மாதிரி முடிச்சு போட்டுட்டு ஃபெவிகால் யூஸ் பண்ணி அதை ஒட்டிட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு பேப்பரில் ஃபெவிகால் வச்சு ஒட்டிடலாம். அது கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு நம்ம செல்லோடேப் யூஸ் பண்ணி அதுக்கு மேலே ஒட்டிடலாம். அடுத்து நம்ம ஓல்டு இன்விடேஷன் கார்டில் செஞ்சு வச்சு இந்த பூ எல்லாத்தையும் இந்த அட்டையில் ஒட்ட போகிறோம். ஒட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பூக்கு பின்னாடி வந்து இது மாதிரி கொஞ்சம் அழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபெவிகால் வச்சு அதை ஒட்டிடலாம். இந்த பூவோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும், அதை கொஞ்சம் நம்ம இது மாதிரி அழுத்து விட்டுட்டோன்னா ஃபெவிகால் வச்சு ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இதே மாதிரியே இந்த ரெண்டு கலரில் பண்ணி வச்சு இந்த பூவையும் நம்ம அடுத்தடுத்து மாற்றி மாற்றி அப்படியே ஒட்டிகிட்டே வரலாம். நல்லா இதே மாதிரியே நெருக்க ஒட்டிக்கலாம், அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஹாய் சொல்ல சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்குலாம் ஒரு ஹாய் சொல்லிடலாம். ஹாய் ஹல்தாஃப், ஹாய் சீதாலட்சுமி, ஹாய் ரிதப்ரியா, ஹாய் நவீன், ஹாய் மலர், ஹாய் தேவி, ஹாய் சங்கீதா, ஹாய் தஸ்னிம். இதே மாதிரி இப்போ பார்த்துட்டு இருக்க குட்டீஸ் உங்களுக்கும் வந்துட்டு ஹாய் சொல்லணும்னா கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நாம ஹாய் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஓல்டு இன்விடேஷன் கார்டை தூக்கி போடாமல் அழகாக அது ஒரு ஹோம் டெக்கராக மாற்றலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் இது மாதிரி ஓல்டு இன்விடேஷன் கார்டை யூஸ் பண்ணியே நிறைய வால் ஹேங்கிங் ஐடியாஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்கள். அவ்வளோதான், நம்ம பார்த்திங்கன்னா ஓல்டு இன்விடேஷன் கார்டை யூஸ் பண்ணி அழகாக ஒரு வால் ஹேங்கிங் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், அதை எனக்கு இந்த மெயில் அடிக்கி சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த மெயில் அடிக்கி சென்ட் பண்ணுங்கள், அதை எல்லாத்தையும் நம்ம வீடியோவாக பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ண கிராஃப்ட் எல்லாத்தையும் நம்ம ஒரு வீடியோவாக போட்டாச்சு. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் பண்ண கிராஃப்ட் எல்லாத்தையும் எனக்கு சென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெயில் அடிக்கி ஃபோட்டோவை சென்ட் பண்ணுங்கள், அதை எல்லாத்தையும் கூட நம்ம ஒரு வீடியோவாக பார்க்கலாம். நீங்கள் பண்ண கிராஃப்ட் ஃபோட்டோவை எனக்கு எப்படி சென்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எப்படி மெயில் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இந்த ஓல்டு இன்விடேஷன் கார்டை யூஸ் பண்ணி நம்ம பண்ண இந்த வால் ஹேங்கிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.